பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களை தாக்கிய அரிமா சங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்குடியில் அரிமா சங்கத்தின் மாவட்ட துணை ஆளுநர் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக ஒரு தரப்பினர் செக்காளி பேகரை அருகே உள்ள கிருஷ்ணா கார்டனில் மது மற்றும் உணவு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகள் மது அருந்துவிட்டு சாலையில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களை தாக்கினர். இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களை தாக்கிய அசங்க நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நிரந்தர சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கயத்தார் பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் நிரந்தர சுடுகாடு இல்லாததால் சடலங்களை திறந்த வெளியில் எரிக்கும் நிலை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நிரந்தர சுடுகாடு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் முதியவரை தாக்கிய நபரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் முதியவரை தாக்கிவிட்டு தப்பி சென்ற இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி கோட்டை பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் சம்பவ நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவ்வகையே சென்ற முகமது என்பவர் முதியவரை வழிமறித்து கொலையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முதியவர் எனக்கு எதுவும் தெரியாது என கூறியதால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து முதியவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை எண்ணூரில் தேசிய தினங்களின் தினவிழாவை முன்னிட்டு ஓவிய கண்காட்சி மற்றும் திரைநங்கைகளுக்கான உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. எண்ணூர் காமராஜர் நகர் சமுதாய நலக்கூடத்தில் எண்ணூர் மக்கள் நல சங்கம் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் திருநங்கைகளால் வரையப்பட்ட மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், அப்துல் கலாம் மற்றும் இயற்கை ஓவியங்கள், கடவுளின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. சிறந்த ஓவியத்தின் மூலம் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்காத பொதுமக்களுக்கு அபராதம் விதித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது அங்கு போலீசார் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் நின்று கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்கும்படி பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். மேலும் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்து போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மணல் கடத்தி வந்த டிப்பர் லாரியை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பரமக்குடி அருகே உள்ள நென்மேனி பகுதி வைகை ஆற்றில் மணல் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள திணைக்குளம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த டிப்பர் லாரியை போலீசார் நிறுத்த முயன்றபோது லாரி ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினார். இதனையடுத்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் சுமார் 3 யூனிட் ஆற்று மணல் கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் மருத்துவர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் கோவாக்சின் தடுப்பூசி இல்லாததால் பொதுமக்கள் மருத்துவர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் பொது முடக்கம் காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டது.
தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல அரசு தடை விதித்துள்ளது. இதனால் பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்த்துள்ளனர். இந்நிலையில் பில்லர் ராக், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா இடங்களில் பயணிகளின் கூட்டம் குறைவாக காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நியாய விலை கடைக்கான புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். உத்திரமேரூர் அடுத்த செம்பலம் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசு நியாய விலைக்கடை மூலம் 150க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த கடை கடந்த 2006 ஆண்டு 1.77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டடத்தின் தரைகள் மற்றும் சுவர்கள் சேதமடைந்ததால் அருகில் உள்ள குறுகிய இடத்தில் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. இதனால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிய நிலையில் புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கடலில் மாயமான இளைஞரை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நாகர்கோவிலை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது நண்பர்களுடன் மேலமணக்குடி கடலில் குளிக்க சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக கடல் அலையில் சிக்கி மாயமானார். இதனையடுத்து உடன் சென்ற நண்பர்கள் அவரை தேடியும் கிடைக்காததால் இதுகுறித்து சுசீந்திரம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மீனவர்கள் உதவியுடன் மாயமான இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். அப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பின. தை மாதத்தில் பல்வேறு வகையான நெல் ரகங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் தற்போது அறுவடை பணிகளில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சொரக்களத்தூர், மங்கலம், வேடந்தவாடி, ஆர்ப்பாக்கம், சோமாஸ்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை இயந்திரம் மூலம் விவசாயிகள் அறுவடை பணிகளை தொடங்கினர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் மகசூல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாடாமரத்தில் கர்ப்பிணி பெண் உட்பட 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனிடையே பாடாமரம் பகுதியில் கர்ப்பிணி பெண், குழந்தை உட்பட 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும் அவர்களது வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறையினரின் கண்காணிப்பில் உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே அரசு பேருந்து மோதியதில் இளம்பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்ரீபெரும்புத்தூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாரதா என்ற இளம்பெண் இருசக்கர வாகனத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்தார். அப்போது பூந்தமல்லி நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியதில் சாரதா தூக்கி வீசப்பட்டார். இதில் காயமடைந்த அந்த பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு குருலிங்க சங்கம பாத யாத்திரை நடைபெற்றது. அங்குள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு ஆதினம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆத்மலிங்க பூஜை பெட்டியை சுமந்து பாத யாத்திரையை தொடங்கினார். மேலும் முக்கிய கிராமங்களில் உள்ள கோவில்களில் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வைத்தீஸ்வரன் கோவிலில் பாத யாத்திரை முடிவடைகிறது. இந்த யாத்திரையின் போது கிராம மக்கள் கோலமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சரங்கபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி கொடுமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கொடிமரம் அருகே சாரங்கபாணி சுவாமி, ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி தாயார்களுடன் எழுத்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவையில் உள்ள பல்பொருள் அங்காடியில் பணம் தராத ஆத்திரத்தில் பொருட்களை தள்ளிவிட்ட திருநங்கைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. வடவெள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் பல்பொருள் அங்கன்வாடிக்குள் நுழைந்த திருநங்கைகள் ஊழியர்களிடம் பணம் கேட்டுள்ளனர். கடையில் உரிமையாளர் இல்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த திருநங்கை ஒருவர் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்களை தள்ளிவிட்டு ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார்.
இதன் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. இதற்கு காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கடை உரிமையாளர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.